வெல்கம் டு விதிகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆர்இடிடி பிளஸ் அப்படின்னா என்ன, பிளஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போறோம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமனான இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். காடுகளை அழிக்காம அதோட பரப்பளவை அதிகரிக்கிறது, பிளஸ் கார்பனோட இருப்பு அப்படின்றத நம்ம அதிகப்படுத்துறது, அண்ட் காலநிலை மாற்றத்தை நல்ல நிலையில வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் மெயின் மோட்டோ. ஓகே, நம்ம க்வெஸ்சனுக்குள்ள போலாம். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட தொடக்கம் 2005 ஐநாவோட காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் தான் இதை கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் அழிப்பு மற்றும் காடுகள் சிதைவில் இருந்து மற்றும் அதோட உமிழ்வுகளை குறைத்தல். அண்ட் ஆர்இடிடி பிளஸ் அப்படின்றதுல வரக்கூடிய பிளஸ் இருக்கு இல்லையா, அது என்ன குறிக்குது அப்படின்னு பல்வேறு நாடுகள் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அண்ட் அதன்படி ஒரு மூணு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, காடுகளை பாதுகாக்கிறது, காடுகளோட நிலையான மேலாண்மை, அதை எப்படி மேனேஜ் பண்ணும், அதை எப்படி க்ரோத் பண்ணுன்றது, அண்ட் ஆஃப்டர் தட் கார்பன் இருப்பு, இப்போ கார்பன் இருப்பு அப்படின்றதையும் மேன்மைப்படுத்துறது, காடுகளை மேன்மைப்படுத்துறது, கார்பன் இருப்பையும் மேன்மைப்படுத்துறது தான் இதை மூணு விஷயமா சொல்றாங்க. நல்லா கவனிங்க, பாதுகாப்பு, காடுகளின் அழிப்பு, நிலையான மேலாண்மை, கார்பன் இருப்பை மேம்படுத்தல், இந்த மூணு விஷயமா அந்த பிளஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு சொல்றாங்க, இந்த சிம்பிளுக்கு இந்த மூணு விஷயத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட் திங், இதுல பணிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு மூன்று கட்டமா நடத்துறாங்க. ஒன்னு தயார் நிலை, ரெண்டு செயல்படுத்தல், மூணு முடிவு சார்ந்த செயல்கள். தயார் நிலை அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா, இந்த இடத்துக்கு அது தேவையா இல்லையா, இல்ல அந்த ஸ்கீமை இவங்க அசப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் தயார் நிலை. அண்ட் செயல்படுத்தல் அப்படிங்கறது, அந்த ஸ்கீமை பர்ஃபெக்டா கொண்டு போய் நம்ம என்ன பண்றது, ஆக்ஷன்டா மாத்துறது, செயல்படுத்தி முடிக்கிறது. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் முடிவு சார்ந்தது, இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுல நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கிடைச்சது அப்படின்றது அந்த தேர்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் திங், இந்தியாவும் ஆர்இடிடி பிளஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தம் நடக்குது, அதுல எல்லா நாடுகளையும் ஆதரவு கொடுக்க சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க, அதுல நம்ம இந்தியாவும் கலந்துக்குது. சோ அப்போ நம்ம இந்தியா ஒரு குறிக்கோள் எடுக்கிறாங்க, என்ன அப்படின்னா, 2030 காடுகளோட பரப்பு அதை நாங்க அதிகரிப்போம். ஆனா அது மட்டும் இல்லாம, மரங்கள் அதிகமா நடுறோம் இல்லையா, காடுகளோட பரப்பை இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகும், மரங்களோட கவுண்ட் அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகும் போது அதன் மூலம் கார்பனோட லெவல் 2.5 இருந்து 3 மில்லியன் டன்னா நாங்க அதிகரிப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறாங்க இந்தியா. ஆனா அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் திங், சிறப்பு அம்சம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, காடுகளை பாதுகாக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த காடுகளை பாதுகாக்கிறதுன் வழியா காலநிலை மாற்றத்தை தணித்தல், தீமையான ஒரு காலநிலை மாற்றம் இல்லாம நல்ல விதமா அதை மாத்துறது. நெக்ஸ்ட் திங், குறிப்பிட்ட காலத்துல நிறைய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தாங்க இல்லையா பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில். சோ அதன் கீழ என்ன சொல்றாங்க, குறிப்பிட்ட காலத்துல ஒரு டைம் பீரியடுக்குள்ள காடுகள் அழிப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ற கண்ட்ரிக்கு, வளரக்கூடிய நாடுகளுக்கு நிதி சலுகை கொடுக்கறாங்க. இன்கேஸ் எடுத்துக்கிட்ட ஒரு குறிக்கோளை நம்ம முடிச்சிட்டோம், காடுகள் அழிப்ப நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு ஒரு ப்ரூஃப கொடுத்துட்டா போதும், நமக்கு என்ன பண்றாங்க, நிதி சலுகைகள் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் திங், ஆர்இடிடி பிளஸ்க்கு நிதி வழங்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுமை காலநிலை நிதியகம், பசுமை காலநிலை நிதியகம். இதோட இன்னொரு பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகள் அழிப்பு குறைக்கிறதுக்காக நம்ம சொன்னோம், பாதுகாக்கிறதுக்காக சொன்னோம். ஸோ அது குறைஞ்சிருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஆர்இடிடி பிளஸோட முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உகாண்டாவை எடுத்துக்கிட்டோம்னா, 2015 அவங்களோட காடுகள் அழிப்பு விகிதம், காடுகளை அழிச்சதுக்கான விகிதம் அப்படிங்கிறது 44% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இது இந்த ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தான். ஓகே, இது ஒரு சின்ன கன்க்ளூஷனோட முடிப்போம். வரும் காலங்களில் நாடுகளின் வன சாம்பியனாக இந்தியா மாறும்,
அப்படின்ற ஒரு சின்ன கன்க்ளூஷனோட இந்த க்வெஸ்சனை முடிப்போம். இந்த க்வெஸ்சனுக்கான ஒரு பேசிக் கண்டென்ட் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.